ஒன்னு செய்யலாங்க உங்களுக்கு மாப்பிள இந்தியாவுல பார்க்கவேனா வெளிநாட்டுல பாப்போன்றே வெளிநாடுனா எந்த ஊரு ஜப்பான் போய் ஜப்பான்ல பூரா குள்ளமா இருப்பாங்க பொறுக்கற குழந்தை குள்ளமா பிறக்கும் அப்புறம் குள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க அங்கேயே நீங்க நினைக்கிறது தப்பு மாப்பிளைக்கு பிறப்பு இந்தியா வளர்ப்பு தான் ஜப்பான் அப்புறம் எப்படி ஜப்பான் வளர்ந்தது இவன் போறதுக்கு முன்னாலே வளர்ந்துருச்சு இப்ப நாசமா போயிருக்குமே நாசமா கணக்கு அப்புறம் தான் இவன் இந்தியாவுக்கு வந்தான் அதான் மாப்பிளைக்கு என்ன தொழில் பையனுக்கு துப்பாக்கி செய்யற தொழில் அப்படியா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையானவனா அதனால தான அங்கே புடிச்ச எங்க அவனை புடிச்சேன்றா அப்பா அம்மா அப்பா அம்மா இல்லங்க எப்படி அவங்க இல்லாம இவன் பிறந்தான் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லங்க சொத்து எவ்வளவு தேரும் 500 கோடி ஐயோ இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கே 500 கோடியா ஏய் அவன விட்டு வச்சிருக்க ஒரே அந்த அமுத்து அடுத்த வாரமே கூட்டி வந்துறேன் ஏய் 500 கோடினு சொல்லி அடுத்த வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிற இப்போ கூட்டி வா வாங்க வாங்க ரீச்சக்கள ஊத்து காலنا மெதிக்கலையே உட்காருங்கன்னு ஜப்பான் மொழியில சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாப்ள அது என் சம்சாரம் உங்க மாமியார் சோ எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு நிறைய அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ண பார்த்தா நான் போறப்புறேன் குட்டா சார் லண்டன்ல படிச்ச பொண்ணு லண்டன்ல எனக்கு தமிழ் தெரியும் அவங்க பேசுவாங்க இதாம் பொண்ணு அதான் பையன் வணக்கம் சொல்லுங்க ஹாய் ஹாய் ஏமா நீ தான் லண்டன்ல படிச்சிட்டு வந்த பொண்ணு தான் டச் புடிச்சு இங்கிலீஷ்ல விடு இவர எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் பா எப்ப பார்த்தா தரகர் கிட்ட போட்டோல பார்த்தீங்க ஓ அப்படியா பொண்ணுக்கு சம்மதம் மாப்பிளைக்கு எப்படி நான் உடனே சம்மதம் சொல்ல முடியாது ஏ எனக்கு செட்டில்மென்ட் இருக்கு கட்டவத்தல திட்டிடுவே ஆர்ச்சி கிரிக்க ஏ மாப்ள எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அது வந்து பொண்ணே பார்க்கணும் பார்க்கலாம் ரைட் ஐயா என்ன சம்மதம் சொல்லாம ஏஞ்சி போறீங்க வேறங்க போறேன் ஹோட்டல்ல தான் போய் தங்க போறேன் என்னங்க இது நம்ம மாப்பிள்ள ஹோட்டல்ல போய் தங்கறதா அதானே என்னங்க அவங்க கிச்சனே 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் 1 ஸ்டார் பெட் ரெண்டே செட்டா 5 ஸ்டார் I feel I should stay here right ஆ கண்டன்ல போனா வடிக்கு வந்தது எவ்வளவு ஓவப்படுது யா யா தலைய ஹெட்ர உனக்கு ஏதா புரிஞ்சதா போ ஓச்சிரா முதல்ல அந்த போஸ்ட்மேன் அமுத்துங்கயா டேய் முதல்ல அந்த போஸ்ட்மேன் புடிங்கடா You're under arrest. பயப்படாதீங்க முத்துராஜ் நீங்க எங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க ஜப்பான் மாப்பிள்ள இல்ல முத்துராஜ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு I love you. பிரியா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியா? எப்ப? வர புதன்கிழமை. ரொம்ப நல்ல முகூர்த்த நாளாம். புதன்கிழமையே கல்யாணத்தை முடிச்சுடுவோம். இப்படி திடீர்னு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணா சொந்தக்காரங்களுக்கு சொல்ல வேணாமா சொல்ல வேணா கல்யாண மண்டபத்தை புக் பண்ண வேண்டாமா புக் பண்ண வேணா அப்புறம் எங்க பா கல்யாணம் நடக்கும் ஏரோப்ளேன்ல கல்யாணத்தை முடிச்சிடுவோம்டா முத்துராஜ் என்ன ஒரு புதன்கிழமை நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண அப்பா முடிவு பண்ணிட்டாரு என்னாச்சு நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பன் ஜப்தி பண்ண என் வீட்டை நான் வீட்டுக்கணும் இத கண்டுபிடிச்சவன கொல்லணும்டா ஹலோ பொன்னம்பலம் நான் மெக்கானிக் முத்துராஜ் பேசுறேன் ஐயா என்னடா என்ன விஷயம் உன் பொண்ண எவனோ ஒரு ஜப்பான் மாப்பிளைக்கு கட்டி கொடுக்க போறியாம ஏரோப்ளேன்ல கல்யாணம் பண்ண போறடா வர புதன்கிழமை கல்யாணம் உன்னால எல்லாம் வந்து பார்க்க முடியாது ஏர்போர்ட்டுக்குள்ள வரணும்னா 10 ரூபாய் டிக்கெட் வாங்கணும் காசு இருக்கா கையில நீ ஆகாசத்துல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் தரமார்க்கமா தபால் அனுப்ப போறேன் என்னடா தபால் அனுப்ப போற ஞாபகம் இருக்கா நிச்சயதார்த்தத்துக்கு அம்சனே உத்தம் குடுக்குற போட்டோ அதாயா அத பார்த்த உடனே உன் ஜப்பான் மாப்பிள ஜப்பானுக்கே ஓட போறான் டேய் எங்கட்டியடா மோதி பாக்குற எதற்க வடம்மான டேய் முனியா வேலே வேலக்கார பல்லிலா வாங்கறீங்க டேய் சொல்றத கவனமா கேட்டுங்க எல்லாரும் நம்ம காம்பவுண்ட் சுத்தி நில்லுங்க தபால் சத்தம் கேட்டது தபால் நான் அமுக்குங்க அவனை வெளியவே விட கூடாது என் பொண்ணு கல்யாணம் முடியுற வரைக்கும் போங்க போங்கடா சின்னா ஐயா
போஸ்ட்மேன விடாத ஒரே முக காமிக்கிறேங்க போட்டோ விட்டுறதையா ஐயா ஐயா தபால் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருக்கு காலையில மாப்பிளைக்கு ஒரு தபால் வந்துருங்க கொடுக்க மறந்துட்டங்க என்ன பவர் மாதிரி இருக்கீங்க சும்மாமா ஒண்ணும் உடம்பு இல்ல இது வர ஒண்ணு இல்லையா எதுக்கு பா சோஃபா மேல உட்கார்ந்து சிரிச்சிட்டே நடங்கிட்டு இருக்கீங்க பின்ன நடுங்காம என்ன செய்யறது அந்த தபால மாப்பிளைட்ட கொடுங்க எந்த எந்த தபால ஏன்ட எதுவும் இல்லையா அவன் போய் சொல்றா போய் தபால மாப்பிளை பேரு தான இருக்கு டேய் டேய் பினாமே வாயிலச்சு செத்து போடுவே அச்சோய் மாமா கல்யாணம் எப்போ சொன்னீங்க வர புதன்கிழமை புதன்கிழமையா முடியாது ரொம்ப பிரச்சனை ஆமாப்பா ஒரு செவ்வாய் கிழமையோட என் வீசா முடியாது அப்புறம் ஜப்பானுக்கு போனா ஒரு வருஷம் வர முடியாது அப்பா ஜப்பானுக்கு போனா திரும்ப ஒரு வருஷம் ஆமா நானும் கூடவே போறேன்ப்பா ஏ பிரியா என்ன சொல்ற கல்யாணம் பண்ணிக்காம அப்படி எல்லாம் போக கூடாது நீங்க திரும்பி வரும்போது ஒரு வயசு குழந்தை விட வாங்க கல்யாணம் செலவு மிச்சம் பண்றியா சும்மா இருமா நீ வேற இல்ல இங்கே இருங்க ஆமா உங்களை இங்க தங்க வைக்கிறது நான் என்ன செய்யணும் விசாவுக்காக வெத்து பேப்பர்ல நாலு கைது போடணும் நாலு வெத்து பேப்பர்ல நாலு கையெழுத்தா இல்ல நாலு கையெழுத்து ஒரு வெத்து பேப்பர் இல்லையா நாலு பேப்பர்ல நாலு கையெழுத்து போடுங்க அங்கதான் கொஞ்சம் உதைக்குது வெத்து பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியலையே எங்க வெள்ளை பேப்பர் உங்க முன்னாடி ஃபைல்ல தானே இருக்கு என்ன தெரியாம இருக்கீங்க இந்த செடுங்க ஏய் என்ன ஏந்திரிக்க சொன்னா உன்னை கொன்னே போடுவேன் அறிவு கெட்டவனே குழந்த தயாரா இருக்கு பாரு பேனாவை கொண்டா இந்தாங்க இது மட்டும்தான் இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டேன் அந்த பொண்ணு மலை எப்படி என்ன ஏமாத்தினானோ அதே மாதிரி அவனை ஏமாத்தி என் வீட்டை மீட்டுக்கல என் பேர் முத்துராஜ் கையெழுத்து போடாதீங்கப்பா ஏன் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது நீங்க தானே சொல்றீங்க ஏன் நான் பயப்படுறேன் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் எனக்கு புருஷன் தானே அப்புறம் அவர் சொத்தை எல்லாம் எனக்கு தானே பாரு பொண்ணுக்கு இருக்கிற அறிவு பையனுக்கு இல்ல பாரு மாப்பிள உங்க சொத்து எவ்வளவு தேரும் 500 கோடி தேரும் அப்படியா 25 லட்சம் கையெழுத்து போடுறேன் ஏங்க அந்த 500 கோடி என் அக்கவுண்ட்ல போடுங்க அக்கவுண்ட்ல போடலாம் அப்ப நீ அவங்க அப்பாவுக்கு பொறுக்கணும் அப்பதான் போட முடியும் புரியுதா அப்பாடா போதுமா இந்த நீ ஒரு பையனை அசைக்க முடியாதுல்ல மாப்பிள என் கையால கையெழுத்து போட்ட உங்க கையால பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிடுங்க அப்பாடா எப்படியோ பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துருச்சு மொத்த சொத்து நமக்கு தான் இதுக்கு தானே இவ்வளவு சிரமப்பட்டோம் தலைவரே போஸ்ட்மேன் அமைக்க வேண்டிய வேலை இல்லையே வயலே அமைக்காச்சு இனிமேல் போஸ்ட்மேன் தான் நமக்கு பரதேசி பிள்ளைங்க எங்க வரங்க நெல்லுங்கடா அவன் கல்யாண வீட்டுல செருப்பு கணம் தேடிட்டு இருக்கான் கும்பல வந்துகிட்டு உங்களை நான் கூப்பிட்டேன் நட ஏன் வந்தீங்க ஆமா என்ன மாப்பிள அவங்கள நான் தான் கூப்பிட்டேன் நீங்க இவங்கள வர சொன்னீங்களா பொன்னம்பலம் இவங்க வந்தான் ஓ நீயா இங்க வந்த கூப்பிட்டு தாப்பா வந்திருக்கான் கூப்பிட்டு வந்தியா இவளையும் நான் தான் கூப்பிட்டேன் அட நீங்க வேற நீங்க ஜப்பான் மாப்பிள்ள இவன் எங்க ஜப்பானை பாத்திருக்கான் அவர் ஜப்பான் மாப்பிள்ள இல்ல நம்ம ஊர் மாப்பிள்ள தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அவர் படிச்சது கொண்டது எல்லாம் ஜப்பான்ல தான் சின்னதா இருக்கும் நீ எங்க பாத்திருக்க போற படிச்சது வளர்ந்தது கொண்டது எல்லாம் நம்ம ஊர்ல தான் எல்லாம் ஒரு செட்டப் ஒரே ஒரு தடவை அப்படி முகத்தை திரும்பி பாரு அவர் முகத்தை எத்தனை தடவை நான் அப்பா மெக்கானிக் முத்து ராசு ஏண்டா ஒரே மீசைய நாளா ஒட்டி என்ன ஏமாத்திட்டியா என்ன என்ன என்றதுக்கா கொடுத்துருக்க பொறுக்கி பாயில